தமிழகமே இன்று பேசு பொருளாக ஒன்று ஆயிருக்குது. அது குறிப்பாக சொல்லணும்னா யூடியூபர் மதன் கௌரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர் தான். அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சும்மாலாம் இருக்கிறது கிடையாது, கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பார், சரி சும்மா தட்டி தான் விடுவோன்ட்டு எப்பப்பா எலக்ட்ரிக் காலை வந்து நம்ம இந்தியாவில் வந்து இறக்குமதி போகிறேன்ட்டு யார் கணிச்சிருக்காரு, டெக்ஸ்லா ஓனர் எலான் மஸ்க்கு வந்து ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாப்பில் அந்த பையன் பிள்ளவும் சரி வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பையனும் வேலை இல்லையா, அதாவது நம்மளை மதித்து ஒத்த பையன் வந்து கேள்வி கேட்டிருக்கானே அதுக்கு பதில் சொல்லணும்ட்டு சொல்லியிருக்காப்புல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, இப்போ நான் என்னப்பா பண்ணுறது, எனக்கு ஆசையாக தான் இருக்குது இந்தியாவில் வந்து டெக்ஸ்லாக்காரை வந்து உள்ளே விடணுன்ட்டு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் உங்கள் கவர்மெண்ட்டை பயங்கரமாக வரியை போட்டுட்டு எப்படிப்பா நான் உள்ளே வருவேன், எனக்கு ஆசையாக தான் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காப்புல. பெட்ரோல் டீசல் காரை போலவேவும் இந்த காருக்கும் அதிகமான வரியை வந்து இறக்குமதி வரியை வந்து இந்திய அரசாங்கம் வந்து விதிப்பதனால கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த இறக்குமதி வரி எல்லாத்தையுமே குறைச்சிட்டா நம்ம உங்கள் இந்தியாவை வந்து பசுமையான நகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, போலீஸ் ஒன்றும் கம்மியாகும். இதுக்குன்னா உங்கள் கவர்மெண்ட்டு தான் மனசு வைக்கணும். உங்கள் கவர்மெண்ட் மனசு வச்ச உடனேவும் நான் கண்டிப்பான முறையில் வந்து டெக்ஸ்லாவை வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்திடுவேன்ட்டு சொல்லியிருக்காப்புல. இந்த பொருள் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, இந்தியா முழுவதும் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. மதன் கௌரி.